السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله أرسله الله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم மதிப்பிற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ் தஆலா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வெகுமதிகளை மனிதர்கள் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான உபாயங்களை அவன் கையாண்டிருக்கின்றான். அதில் மிகச்சிறந்ததாக இருப்பதுதான் இந்த ரமலான் மாதம். ரமலானுடைய சிறப்பை பத்தி பேசணும் சொன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், காலம் முழுவதும் பேசலாம். ஏராளமான விளக்கங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஒரே ஒரு ஹதீஸ், ஒரு நீளமான ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ரமலானுடைய சிறப்பை பற்றி, ரமலான் மாதத்தில் எவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன என்பதை. அது ஒரு ஹதீஸ் சொன்னாவே போதும், ஒரு பத்து நாளைக்கு சொல்லலாம். அவ்வளவு விளக்கங்கள் நிறைந்த ஹதீஸ் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபான் மாதத்தினுடைய கடைசியிலே, அதாவது ரமலானுக்கு முந்தைய மாதம் ஷாபான் இருக்கு, அதனுடைய கடைசியிலே எங்களுக்கு ஒரு பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிசி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை அறிவிக்கின்றார்கள். யா ஐயுஹன்னாஸ் கத் அவல்லக்கும் ஷஹ்ருன் அலீம், மனிதர்களே உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வந்திருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வந்திருக்கின்றது. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் மூமின்களே முஸ்லிம்களே என்று கூப்பிட்டு சொல்லவில்லை, மனிதர்களே என்பதாக கூப்பிடுகின்றார்கள். இந்த ரமலான் மாதம் எல்லா மனிதர்களுக்கும் சொந்தமானது. எப்படி குர்ஆன் எல்லாருக்கும் சொந்தமானது, குர்ஆன் முஸ்லிம்களுடைய குர்ஆன் அது, மனிதர்களுடைய குர்ஆன் அது. நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபி அப்படின்னு சொல்லக்கூடாது, உலகத்தில் அகில உலகத்தினருக்கும் நபி, அவர்கள் எல்லாருக்கும் நபி. அதே போன்று இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானதா, எல்லா மக்களுக்கும் சொந்தமானது, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் சொந்தமானது. இஸ்லாம், குர்ஆன், நபி, இவையெல்லாம் பொது சொத்துக்கள். இவையெல்லாம் எல்லா மனிதர்கள் யார் யார் அதை எடுத்துக் கொள்ளுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் லாபம் பெற்றவர்களாக, பாக்கியம் பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள், நேர்வழி பெற்றவர்களாக, சிறந்த மனிதர்களாக, புனிதர்களாக ஆகிவிடுவார்கள். யார் அதை எடுத்துக் கொள்ளவில்லையோ அவர் நஷ்டவாளிகளாக, கீழ்த்தனமானவர்களாக, நரகத்திற்குரியவர்களாக ஆயிடுவார்கள், அவ்வளவுதான். ஆனா எல்லாத்துக்கும் சொந்தமானது, பொதுவானது குர்ஆன், ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இந்த ரமலான் மாதம் பொதுவானது, எல்லாத்துக்கும் பொதுவானது. நம்ம எல்லாம் எடுத்துக் கொள்ளுகின்றோம், மற்றவர்கள் எடுத்துக் கொள்ளவில்லை. ரமலான் மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுகின்றோம், அவர்கள் பயன்படுத்துவதில்லை. நம்மளே சில பேர் பயன்படுத்துறது இல்லையே, அவங்கள சொல்றது இல்லை. நம்மளே பாதி பேர், முக்காவாசி பேர் வர்றதில்லை. இப்ப எவ்வளவு பேர் தான் இந்த மஹல்லாவில் இருக்கிறாங்களா, இங்க உள்ளவங்க தான் எவ்வளவோ பேர் இருக்காங்க, அதை பயன்படுத்திக் கொள்வதில்லை. அதே மாதிரி தராவி தொழுகை எத்தனை பேர் தொழுகிறாங்க, நோம்பு எவ்வளவு பேர் வைக்கிறாங்க, தொழுகிறது எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு 10% தான் தொழுகிறாங்க. நோம்பு வைக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு தனி மகிழ்ச்சி, மக்களுக்கு தொழுகாதவங்க கூட நோம்பு வைக்கிறாங்க எல்லாரும் பெரும்பாலும் பாக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 30-40%, இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் கூடுதலா இருந்தா ஒரு 50%, 150 பேர் நோம்பு வச்சிடறாங்க. அது என்னமோ தெரியல, தொழுகாதவங்க கூட நோம்பு வச்சிடறாங்க, அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருது அவங்களுக்கு, அது என்ன காரணமே தெரியல. சில பேர் இப்படி இருக்கிறாங்க, கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்க, நோம்பு வச்சா உடலுக்கு ராகத்து கிடைக்குது, பிளட் பிரஷர் குறையுது, ஹார்ட் அட்டாக் போகுது அப்படின்ட்டு பல விதமான இந்த வைத்தியங்கள்லாம் சொல்றாங்கல்ல, அதை வச்சுக்கிட்டு சில பேர் நோம்பு வைக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. நோம்பு வந்துச்சுன்னா நான் 30 நாள் நோம்பு வச்சிருவேன்,
ஏன்னு கேட்டா அன்னைக்கு எனக்கு ராகத்தான் இருக்குது, ரொம்ப உடலுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இருக்கு. அல்லாஹ் சொன்னா ரசூல் சொன்னாங்கிறதுக்காண்டி வைக்கிறது இல்ல, உடலுக்கு ராகத்தா இருக்கு அதனால வைக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி. இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மனிதர்களே கது அலல்லக்கும் ஷஹ்ருன் அலீம், ஒரு மகத்தான மாதம் உங்களுக்கு வந்திருக்கின்றது. இந்த வந்திருக்குது அப்படின்னு சொல்றதுக்கும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ் ரசூலுடைய இந்த வார்த்தைகள் இருக்குது பாருங்க, அதுலயே நுணுக்கமான பல கருத்துக்களை உள்ளடக்கித்தான் அந்த வார்த்தைகளை உபயோகிச்சிருக்கும் அல்லாஹும் சரி ரசூலும் சரி. சாதாரணமான மனிதர்களுடைய வார்த்தை அல்ல அது. அதனால அந்த வார்த்தைக்குள்ளேயே பல கருத்துகள் இருக்கும், பல நுணுக்கமான விளக்கங்கள் இருக்கும். மாதம் வந்திருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்னு கேட்ட அரபியில கது ஜாஅக்கும் ஷஹ்ருன் அலீம், மகத்தான ஒரு மாதம் உங்களுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லணும். ஜா அப்படின்னா தான் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம், அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை போடல, கது அலல்லக்கும், திட்டமாக உங்களுக்கு வந்து விட்டது அப்படிங்கிறதுக்கு அலல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க இந்த இடத்துல. அலல்ல அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் ரொம்ப கடுமையான வெயில்ல போயிட்டு இருக்கிறான், கட்டணங்கள்லாம் எதுவும் கிடையாது, மரங்கள்லாம் கிடையாது, கடுமையான வெயிலா இருக்குது. அந்த நேரத்துல ஒரு மேகம் வந்துச்சு, அந்த வெயில் சூரியனை மறைக்குதுன்னு வச்சுங்க, இவன் தலைக்கு மேல நிழல் விழுகுது அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த ஆளுக்கு? ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அந்த நேரத்துல. உடனே அல்லாஹ் போடுவான், அவர் காபிரா இருந்தாலும் கூட தெய்வத்தை போலும், கடவுள் எனக்கு இந்த பாரு அருள் செய்து விட்டார், எனக்கு மேகம் வந்து கடுமையான வெயிலா இருக்கக்கூடிய அந்த தருணத்துல அந்த நிழல் எட்டுச்சு சொன்னா எவ்வளவு இனிமையா இருக்கும் அது. அது போல இந்த மாதம் இருக்கின்றதே கது அலல்ல, அலல்லன நிழல் இட்டு விட்டது உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதாவது இந்த மாதத்தின் மூலமாக நீங்கள் ஒரு இனிமையான இன்பத்தை பெறக்கூடிய தகுதி பெற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாதம் உங்களுக்கு வந்திருக்கின்றது மனிதர்களே என்று சொல்லிக்காட்டி, இது ஒரு மகத்தான மாதம், சாதாரண மாதம் மாதம் அல்ல, மகத்தான ஷஹ்ருன் அலீம் அப்படின்னு சொன்னா ரொம்ப பெரிய, அதாவது லார்ஜஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படும், அதுதான் அலீம் அப்படின்னு சொல்றது. மிகப்பெரிய மாதம், லார்ஜஸ்ட், மிகப்பெரிய மாதம். இந்த மாதத்தை போன்று சிறந்த அம்சங்கள், பரக்கத்துகள், ரஹமத்துகள் கொண்ட வேறு மாதம் இந்த 12 மாதங்கள்ல வேற எந்த மாதமும் கிடையாது. அப்படிப்பட்ட அற்புதமான மாதம் வந்துவிட்டு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையாக பல சிறப்புகளை இந்த மாதத்தை பற்றி உள்ளதை சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த ஒரு ஹதீஸ்ல. அடுத்து சொல்லுகின்றால் ஷஹ்ருன் முபாரக், இது ஒரு பரக்கத்து செய்யப்பட்ட மாதம், பரக்கத்து செய்யப்பட்ட மாதம். பரக்கத் அப்படின்னு சொன்னா பரக்கத்துனா நம்ம பல பேர் நினைச்சிட்டு இருக்கோம், சில பேர் வந்து சொல்லுவாங்க அஜித்து பரக்கத்துக்காண்டி துவா செய்யுங்க, கடையில வியாபாரமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வியாபாரம் இல்ல, நிறைய வியாபாரம் நடந்தா அதுக்கு பேர் பரக்கத்துல வழங்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு வியாபாரம் நடந்துச்சு, நாளைக்கு 2000 ரூபாய்க்கு நடந்துச்சு, எப்படிங்க ஆஜியார் வியாபாரம் இருக்கு அப்படின்னு கேட்டா இன்னைக்கு பரக்கத்தா இருந்து தெரிஞ்சிருக்கு அப்படிம்பாங்க. அப்படி பரக்கத்துனா 1000 2000 ஆனா பரக்கத்து அப்படின்னு வழங்கி வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு பேர் பரக்கத்து இல்ல. பரக்கத் அப்படின்னு சொன்னா அதுக்கு இலக்கணம், அதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டா தாரீஃப் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது கில்லத்து ஷை கஸ்ரத்துல் மன்பா, குறைந்த பொருள் அதிகமான பலன்கள். குறைந்த பொருள் இருக்கும், அதிகமான பலன்களை பெறுவதற்கு பரக்கத் அப்படின்னு சொல்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோப்பை பால் வச்சிருந்தாங்க, ஒரு கோப்பை பால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு கோப்பை பாலை 80க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் குடித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, குடிச்சாங்க. அதாவது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இந்த தாலீம் கிதாபிலையும் கூட அடிக்கடி உங்களுக்கு படிக்கப்படும். ஒரு கோப்பை பால 80 பேர் குடிச்சாங்க, அதுக்கு பேர் தான் பரக்கத்துன்னு சொல்றோம். எனக்கு 1000 ரூபாய் சம்பளம், ஆனா 10000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதர் எவ்வளவு செலவு செய்வாரோ அவ்வளவு செலவு நான் செய்வேன், அவ்வளவு சுகமா எல்லா விதமான உணவுகளும் சுகபோகமான நிலைகளும் எனக்கு இருக்கும், அதுக்கு பேர் தான் பரக்கத் அப்படின்னாரு. குறைந்த பொருளின் மூலமாக அதிகமான பலன்களை பெறுவது பரக்கத். அந்த பரக்கத்து கிடைக்கக்கூடிய மாதம் இது. குறைந்த 2-2 ரக்காத்தான் தொழுவாரு, அதுக்கு மற்ற மாதங்கள்ல 20 ரக்காத் தொழுத நன்மை அல்ல, அதை விட அதிகமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் ஹதீஸிலே தொடர்ந்து சொல்லுகின்றார்கள் அதனுடைய அந்த பரக்கத் அப்படிங்கிறதுக்கு விளக்கத்தை அடுத்து சொல்லுவாங்க, பின்னால சொல்லுவாரு. இப்ப அப்படிப்பட்ட பரக்கத்துடைய மாதம், அந்த பரக்கத் என்பது உணவிலே இருக்க வேண்டும். பிறகு நம்ம பெரும்பாலும் நம்ம நினைக்கிறது பரக்கத் அப்படின்னு சொன்னா உணவு காசு இதுலதான் நம்ம நினைக்கிற பரக்கத் இருக்கு அப்படின்னு சொல்றது. பரக்கத் அதுல மட்டுமல்ல, நம்முடைய கண்களிலே பரக்கத், காதுகளிலே பரக்கத், மூக்கிலே நாக்கிலே, நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்திலும், நம்முடைய ரூஹிலே
உயிரிலே பரக்கத்து, இவை எல்லாத்திலும் பரக்கத்து இருக்க வேண்டும். எல்லா பரக்கத்துகளும் கிடைக்கக்கூடிய மாதம் என்பதாக சொல்லுகின்றார்கள். அது கண்களிலே பரக்கத்து அப்படின்னு சொன்ன என்ன, கண்களிலே அல்லாஹுடைய பரக்கத்து ஏற்பட்டு விட்டால் கண்ணுக்கு பழுது ஏற்படாது. கண் எவ்வளவு பெரிய முக்கியமானது, கண் இல்லைன்னு சொன்னா இப்ப என்ன கூப்பிடவும் மாட்டாங்க பயான் பண்றதுக்கு. இங்க கண் எல்லாம் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், அவர் கண்ணு தெரியாத அஜித்து பயான் நல்லா தான் பண்றாரு, நான் கண்ணு தெரியாது வேணாம் அப்படின்றவர். இப்ப கண்ணு, கண் இருப்பது மிகப்பெரிய பரக்கத்து, கண்களுக்கு ஒளி இருப்பது. கண்ணு இருக்க சில பேருக்கு கண்ணுல ஒளி இருக்காது, பார்வை இருக்காது. கண்களிலே அந்த பார்வை மவுத்தாகும் வரைக்கும் நிரந்தரமாக இருப்பது ஒரு பரக்கத்து, அல்லாஹ்வுடைய பரக்கத்து. அதே மாதிரி காது, வயசாக வயசாக காது கேட்க, வயசாகி போச்சு காது கேட்கல இவருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்ப வயசானாலும் காது கேட்கக்கூடிய நிலை இருந்தால் அதுக்கு பேர் பரக்கத்து. காதுகளிலே செவிகளிலே பரக்கத்தை அல்லாஹால ஏற்படுத்தி வச்சிருக்கேன். அந்த பரக்கத்துக்கு பேர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுகின்றார், நூர் என்பதாக சொல்லுகின்றார்கள். அல்லாஹும் அல்லாஹும் என்னுடைய கல்விலே ஒளியை ஏற்படுத்துவாயாக, என்னுடைய பார்வையிலே ஒளியை ஏற்படுத்துவாயாக, என்னுடைய செவியிலே ஒளியை ஏற்படுத்துவாயாக, என்னுடைய நாக்கிலே ஒளியை ஏற்படுத்துவாயாக, என்னுடைய சதையிலே ஒளியை ஏற்படுத்துவாயாக, என்னுடைய நரம்பிலே ஒளியை ஏற்படுத்துவாயாக, என்னுடைய ரத்தத்திலே ஒளியை ஏற்படுத்துவாயாக. இப்படி ஒவ்வொரு உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எல்லாவற்றிலும் ஒளியை நீ நிரப்புவாயாக, ஒளியை ஏற்படுத்தும் ஒளிமயமாக ஆக்கி வைப்பாயாக. என்னையே ஒளியாக நீ ஆக்குவாயாக. அதான் பரக்கத்து அப்படிங்கிறது. கண்கள் அதற்குரிய முறைப்படிக்கு பார்க்கக்கூடிய தன்மை பெற்றதாக எல்லா நேரங்களிலும் இருப்பது, பழுதில்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட பரக்கத்து இந்த மாதத்தில் கிடைக்குதுங்கிறாங்க. பரக்கத்தான மாதம் அப்படின்னு சொன்னா அது மட்டும் சாதாரணமான பரக்கத்து அல்லது. அதே போல இப்படி வாழ்க்கையில எல்லா துறைகளிலும், உயிரிலே, உடலிலே, உடல் உறுப்புகளிலே, அறிவிலே மற்றும் உள்ள எல்லா விதமான நிலைகளிலும் பரக்கத்து ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் இது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். இப்படி வாழ்க்கையிலே உடலிலும் உயிரிலும் எல்லா நிலைகளிலும் பரக்கத்து ஏற்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் மௌத்துல பரக்கத்து வரும். அப்புறம் மௌத்துல பரக்கத்து, மௌத்துலயும் பரக்கத்து வரணும். பரக்கத்துன்னு சொன்னா ரொம்ப அதிகம் அப்படின்னு நினைச்சோம் பாருங்க. இப்ப மவுத்துல பறக்கத்துனா ஒரு ரெண்டு மூணு பை மவுத்து வர்றதுன்னு அர்த்தமா, இருக்கிறதே ஒரு மவுத்து தான், முடிஞ்சு போச்சு அதோட கதை. ரெண்டு மவுத்து மூணு மவுத்து எல்லாம் கிடையாது. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவுத்துல பறக்கத்து வரணும்னு சொல்றாங்களே, இப்படி துஆ கேட்கின்றார்கள். அல்லாஹும்ம பாரிக்லி ஃபில் மௌத்தி வ ஃபீமா பாதல் மௌத், யா அல்லாஹ் மௌத்திலே எனக்கு பறக்கத்தை ஏற்படுத்துவாயாக, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் எனக்கு பறக்கத்தை ஏற்படுத்துவாயாக அப்படின்னு துஆ கேட்கிறாங்க. அப்படின்னு நம்ம துஆ கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லாஹும்மா பாரிக் லீ ஃபில் மௌத்தி வ ஃபீமா பாதல் மௌத், மௌத்திலே பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. இப்ப மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தான சூழ்நிலையை உண்டாக்கி கொண்டால் மௌத்துல பரக்கத்து வந்துடும். மௌத்துல பரக்கத்து வர்றதுனா என்ன, மௌத்துல பரக்கத்து ஏற்படுறதுன்னா என்னன்னு கேட்டா, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு முறையில சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹும்மா ஹவ்வின் அலைய சக்ராத்தில் மௌத், மௌத்துடைய சக்கராத்தை அந்த கஷ்டத்தை லேசாக்கி வைப்பாயாக அப்படின்னு கேட்டாங்க. மௌத்துக்கு சக்ராத் உண்டு, சக்ராத் கஷ்டமான கடினமான நிலை அப்படின்னு அர்த்தம். சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிக்கா சூரத்துல் காஃப் என்ற அத்தியாயத்தில் சொல்லுவாங்க. உண்மையிலேயே மௌத்துக்கு சக்ராத் இருக்கின்றது, மௌத்து வந்து விட்டது, சக்ராத்துடன் வந்து விட்டது என்பதாக சொல்லுகின்றான். அப்ப கடினமான நிலை ஏற்படும், அந்த கடினமான நிலையிலே ராகத்தான ஒரு சூழ்நிலை கிடைத்தால் அது பேர் பரக்கத்து. கடினமான மௌத்துல கடினமான நிலை ஏற்படும். மூமினான மனிதர்களாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மிக எளிதாக ரூஹை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவான், அதுதான் பரக்கத் அப்படிங்கிறது. அது எப்படி ஏற்படுத்தும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கடினமான, அதாவது காஃபிரான மனிதனாக இருந்தால் அல்லது பாவம் செய்த மனிதனாக இருந்தால் அவனுடைய ரூஹாகிறது மிக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த ரூஹாகிறது கழற்றப்படும், எடுக்கப்படும் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக. அதுக்கு உதாரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். முள் செடி, நிறைய முள் செடி இருக்கின்றது, ஒரு மெல்லிய துணி, லேசான துணி, இந்த மேல போட்டிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி ஒரு மெல்லிய துணிய அப்படி தூக்கி அந்த முள்ள வீசி விரிச்சு விடுறாரு. விரிச்சு விட்டா அந்த முள்ளெல்லாம் அந்த துணியில குத்தி குத்தி கொள்ளும். இப்ப அந்த துணியினுடைய ஒரு முனையை பிடித்து வேகமாக இழுத்தால், முள்ள எல்லாம் மாட்டிக்கிச்சு அந்த துணி, ஒரு முனையை பிடிச்சி வேகமா இழுக்கிறார், இழுத்தா எப்படி இருக்கும்,
அந்த துணி தார தாரா கிழிச்சுக்கிட்டு வரும், நூல் நூலா போயிடும். இது மாதிரி அந்த கெட்ட மனிதனுடைய உடல் இருந்து ரூஹு வெளியாக்கப்படும். அந்த ரூஹு வெளியாகக்கூடிய அமைப்பை சொல்லி காட்டுகின்றார்கள். அது நீண்ட விளக்கங்கள் உள்ளது. சரி, ஒரு மோமினான மனிதனுடைய ரூஹு மிக லேசாக வெளியாக்கப்படும். அதற்கு உதாரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஒரு தோல் பையில தண்ணீரை நிரப்பி அதனுடைய வாயை ஒரு கயிற்றால் கட்டி விட்டார். கட்டிய பிறகு அந்த தோல் பையை தலைகீழாக கவிழ்த்துக் கொண்டு அந்த கட்டை அவிழ்த்து விட்டால், கட்டி இருக்கக்கூடிய அந்த வாயை அவிழ்த்து விட்டு விட்டால் அந்த பையில் இருக்கக்கூடிய தண்ணீர் எப்படி மிக எளிதாக கீழே வந்து கொட்டுமோ, சிரமம் இல்லாமல் வந்துடும். அதுக்கு யாரும் ஒரு குச்சி விட்டு நோண்ட வேண்டிய அவசியம் இல்ல, தானா ஒடியாரும். அதே போல ஒரு மூமினான மனிதனுடைய ரூஹ் உடலை விட்டு மிக எளிதாக வெளியாகி விடுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான் சக்கராத்து, மௌத்துக்கு சக்கராத்து இருக்கு, கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது, கண்டிப்பா நிச்சயமா உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டம் இல்லாம லேசா வரும் சொல்றாங்க. எது உண்மை? அல்லாஹ் சொல்றது உண்மையா, ரசூல் சொல்றது உண்மையா? அல்லாஹ் சொல்றதா உண்மை, அப்ப ரசூல் சொல்றது பொய்யா? ரசூல் சொல்றது உண்மைதான். அப்ப ரெண்டுக்கு என்ன விளக்கம்? ஒரு பெரியார் என்ன பண்ணாரு, ஒரு ஞானவான், இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ரொம்ப லேசா வெளியாகும் சொல்லியிருக்கிறாங்களே, அல்லாஹ் சொல்ற கடுமையா இருக்குன்னு சொல்றாங்களே, இதுக்கு என்ன விளக்கம்னு உனக்கு தெரியலையே, இது எப்படி அப்படிங்கிறது. அப்படியே யோசனை பண்ணிட்டு ரொம்ப நாளா யோசனை இருக்கு. ஒரு நாள் தூங்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல பார்த்தாரு. அந்த பெரியவர் ஞானவான் பாக்குறாரு. பார்த்த உடனே இந்த கேள்வி உடனே ஞாபகத்துக்கு வந்துருச்சு, யார சொல்லா நீங்க இப்படி சொல்லி இருக்கீங்க, இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை கொண்டு பதில் சொன்னார்கள், உத்துலபு ஃபி சூரத்தி யூசுப் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. சூரே யூசுப்ல நீ தேடிக்கொள் அப்படின்னு சொன்னாங்க. சூரே யூசுப்ல நீ பாத்துக்க அப்படின்னு திடீர்னு முழிச்சுக்கிட்டாரு. முழிச்சு பார்த்தா என்ன சூரத்து யூசுப்ல தேடிக்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே, என்ன விளங்கலையே, சூரத்து யூசுப் எடுத்து ஓதிக்கிட்டே வர்றாரு. சூரா யூசுப் ஓதுறாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சம்பவம் அங்கு சொல்லப்படுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அடிமையாக ஆக்கப்பட்டு எகிப்து நாட்டுடைய கவர்னருடைய அரண்மனையில அவருடைய மனைவியுடைய இடத்துல அவர் இருக்கிறார். அந்த மனைவி கவர்னருடைய மனைவி மீது காதல் கொண்டு விட்டார். அந்த காதல் சம்பவத்தை அல்லாஹாலா அழகாக குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். இப்ப அந்த அழகை மற்ற பெண்களும் காண வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த கவர்னருடைய மனைவி ஒரு ஏற்பாடு செய்தார். ஒரு அந்த ஊர் அந்த மிஸ்ரில் உள்ள எகிப்தில் உள்ள அந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு விருந்து வைத்து அந்த விருந்தில் பழங்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டன. அந்த பழங்களை வெட்டி சாப்பிடுவதற்காக வேண்டி ஒவ்வொரு கத்தியும் அந்த பிளேட்ல தட்டுல வைக்கப்பட்டது. இப்ப நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் வாலிப பருவமாக அந்த நேரத்தில் இருக்கின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய அழகுடையவர்கள். எவ்வளவு அழகு, இந்த உலகத்தில் உள்ள அழகை எல்லாம் ஒரே உருண்டையாக ஆக்கினால் பாதி அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, மீதி பாதி அழகுதான் இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலிருந்து கியாமத் வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பங்கு போட்டு கொடுக்கப்பட்டது. இப்ப நம்ம சில பேர் ரொம்ப அழகா இருக்கிறவங்களா இருக்கிறாங்க, உங்களை பார்த்தாவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. பாதி அழகு கொடுக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்திருப்பாங்க, எவ்வளவு அழகா இருந்திருப்பாங்க. அதனாலதான் எல்லா பெண்களும் மயங்கினாங்க. அந்த கவர்னருடைய மனைவியும் அந்த அழகுல மயங்கிட்டாங்க. இப்ப அந்த விருந்து வைக்கப்பட்டு பழங்களும் கத்தியும் வைக்கப்பட்டு இருக்கின்றது. இப்ப ஒரு டேபிள்னு வச்சுங்க, அந்த டேபிள்ல ஒரு பக்கத்துல அப்படி வரிசையா அந்த பெண்கள் எல்லாம் உட்கார வச்சு கத்தியும் பழங்களும் கொடுக்கு, அறுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது நீங்க அறுத்து சாப்பிடணும், பிஸ்மில்லான்னு சொன்னா அறுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து சொல்லி வச்சாங்க, அந்த ஜுலைஹா ஒரு ரூம்ல எதிரில் இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல இருந்து இந்த பக்கம் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு நீ போகணும், இந்த பெண்கள் எப்படி உட்கார்ந்துருக்காங்களோ அதுக்கு முன்னால போகும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு. இவங்க அறுத்து சாப்பிடுங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்த பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து வா அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி வர்றாங்க. நான் இப்ப உட்கார்ந்துருக்க பாருங்க, நான் உட்கார்ந்துருக்கிறேன், பெண்கள் உட்கார்ந்துருக்க வரிசைன்னு வச்சுங்க, இந்த டேபிளுக்கு முன்னாலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே போறாங்க வரிசையா பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப இந்த பெண்கள் அறுக்க ஆரம்பிப்பா, பழத்தை அறுக்க ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வர்றதை பாத்துட்டாங்க. ஒவ்வொரு பெண்ணா வரிசையை பாக்குறாங்க, யார் திடீர்னு வந்து பாப்பாங்கல்ல, பார்த்தாங்க. பார்த்த உடனே என்னாச்சுன்னு கேட்டா அவங்களுடைய அழகுல அப்படியே மயங்கிட்டாங்க. இவங்களுடைய நிலை யாருக்கும் எதுவுமே தெரியல. அவங்க பழத்தை அறுக்கிறாங்க அறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது, கை அறுத்துக்கிட்டாங்க, விரல அறுத்துக்கிட்டு இருக்காங்க, விரல அறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, தெரியல அந்த பெண்களுக்கு விரல அறுத்தது.
ஒரு சின்ன ஒரு சின்ன ஊசியில ஒரே ஊசியுடைய ஒரு முனை குத்தினாலும் கூட வலிக்குது நமக்கு. கத்தியில அறுக்கிறாங்க தெரியல அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு இவருடைய எண்ணம் முழுவதும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகுல லயிச்சிருக்கணும், எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தோம்னா நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட அழகு அது. அப்போ கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அது, நம்முடைய அறிவாலும் கூட சிந்திச்சு பார்க்க முடியாது. எவ்வளவுதான் நம்ம வேற வேலையில ஈடுபட்டு இருந்தாலும் கத்தி எடுத்து குத்தும் போது வலிக்காம இருக்கும், தெரியாம இருக்கும், தெரியல அந்த பெண்களுக்கு. கையெல்லாம் விரலா இருக்கு, எல்லா பெண்களுக்கு விரலா எடுத்துக்கிட்டாங்க, எல்லா பெண்களும் விரலா எடுத்துக்கொண்டாங்க, ஆனா தெரியல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ரூமுக்கு போன பிறகு தான் பாக்குறாங்க ரத்தம் எல்லாம், கையெல்லாம் வலிக்குது அப்புறம் தான். அவ்வளவு அழகுள்ளவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சரி, இப்ப எதுக்கு சொல்லப்படுதுன்னா இவர்கள் வேறொரு கவனத்திலே மூழ்கி இருந்த காரணத்தால் இங்க கை விரல் வெட்டப்படுவது தெரியல. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகிலே லயித்திருந்ததின் காரணத்தினால என்ன தெரியல, கையை அறுத்தது தெரியல அவங்களுக்கு. அத போல அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அந்த கனவுல கனவில் அந்த பெரியாருடைய கனவுல உத்துலுகு ஃபீ சூரத்தி யூசுப், யூசுப் சூரத்தி யூசுப்ல நீ அதனை தேடிக்கொள் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இந்த இடம் வந்த உடனே அந்த ஞானவானுக்கு விளக்கம் கிடைச்சு போச்சு. என்ன விளக்கம், இவர் அதாவது ஒரு மனிதனுடைய ஒரு மூமினான மனிதனுடைய ரூஹ் உயிர் வாங்கப்படக்கூடிய நேரத்தில் அவருக்கு சிரமம் இருக்கத்தான் செய்யும், சிரமம் இல்லாம இருக்காது, கடுமையான சிரமம் கஷ்டம் இருக்கும். ஆனால் ஒரு சரியான மூமினாக இருந்து விட்டால் அவர் இறக்கக்கூடிய தருணத்தில் அந்த சக்ராத்துடைய நேரம் வந்த நேரத்தில் இவர் சொர்க்கத்துடைய காட்சி இவருக்கு காட்டப்படும். சொர்க்கத்துடைய காட்சி மட்டுமல்ல, இந்த சொர்க்கத்திலே இவர் எங்க போய் தங்க போகின்றாரோ அந்த இடமும் இவருக்கு காட்டப்படும். இடம் மட்டுமல்ல, அங்கு என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் இவருக்கு வழங்கப்படும் அப்படிங்கறதும் இவருக்கு காட்டப்படும். அதையெல்லாம் இவர் பார்த்துக்கிட்டே இருப்பாருப்போம். பார்த்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இஸ்ராயலாம் ரூ வாங்கிடுவாங்க, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. பாருங்க, உலகத்திலே ஒரு மனிதனுடைய அழகை பார்த்து கையா இருக்கிறது தெரியல அப்படின்னு சொன்னா சொர்க்கத்துடைய இன்பம் எப்படிப்பட்டது, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், அதை எந்த கண்களாலும் பார்த்திருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், எந்த காதுகளாலும் கேட்டிருக்க முடியாது. அமெரிக்காவில் இருக்குது, லண்டன்ல இருக்குது, ஜப்பான்ல இருக்குது, அங்க இருக்குது, சுவிட்சர்லாந்துல இருக்குது, இப்படிப்பட்ட அழகு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாட்டில் எந்த உலகத்தில் எந்த ஊர்ல எந்த நாட்டிலையும் எந்த மனிதர்களிடத்தில் நீங்க கேள்விப்பட்டிருக்க முடியாது, எந்த கண்களாலும் பார்த்திருக்க முடியாது, எந்த காதுகளாலும் கேட்டிருக்க, மனசுல சிந்தித்து பார்த்தே இருக்க முடியாது, எந்த மனிதனுடைய மனதிலும் சிந்தனை ஏற்பட்டிருக்காது. அப்படிப்பட்ட அழகான இன்பமான காட்சிகள் எல்லாம் சொர்க்கத்தில் இருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த காட்சியை பார்க்கும்போது அப்புறம் இவருக்கு ரூஹு போறது தெரியுமா, கஷ்டம் தெரியுமா, தெரிய. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார், அந்த பரக்கத்து ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்படும் பரக்கத்து ஏற்படுவதற்கு இந்த மாதம் அருமையான மாதம், ஷஹ்ருன் முபாரக், பரக்கத்து செய்யப்பட்ட மாதம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்ப வாழ்க்கையிலே எல்லா விதமான நிலைகளிலும், உடலிலும் உயிரிலும் மற்ற நேரங்கள் மற்ற இடங்களிலும் மற்ற பொருள்களிலும் பரக்கத்து ஏற்பட்டு விட்டால் நம்முடைய மௌத்துடைய நேரத்திலும் பரக்கத்து ஏற்பட்டுவிடும். அந்த பரக்கத்தை பெறுவதற்கு தகுதி பெற்றவர்களாக நீங்கள் ஆவதற்குரிய மாதமாக அல்லாஹ் இதை உங்களுக்கு தந்திருக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஷஹ்ருன் முபாரக், இது ஒரு பரக்கத்து செய்யப்பட்ட மாதம். பிறகு சொல்லுகின்றார்கள், இந்த மாதம் இருக்கின்றதே, ஜாலல்லாஹு சியாமஹு பரியவத்தன், இந்த மாதத்திலே நோன்பு வைப்பதை அல்லாஹ் தஆலா பரலாக ஆக்கி இருக்கின்றான். அதான் எல்லாத்துக்கும் தெரியுமே, நோன்பு வைக்கணும் பரல். இரவு நேரத்திலே நின்று வணங்குவதை அதிகபட்சமான வணக்கமாக, அதாவது நஃபிலாக ஆக்கி இருக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். நோன்பு வைப்பது ஃபர்ல், இரவு நேரத்தில் நின்று வணங்குவது நஃபில், அதாவது அதிகபட்சமாக ஃபர்ல் அல்லாத அதிகப்படியான வணக்கம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். இப்ப பாருங்க, அந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பகல்ல நோன்பு வைக்கிறது ராத்திரியில தொழுகிறது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தராவின்னு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்றாங்க, ஒருத்தர் தராவி இருக்குதுன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தராவின்னு பேர் பின்னால வச்சுக்கிட்டாங்க, ஆனா தொழுகை இருக்கா இல்லையா, இரவுல தொழுகை இருக்கு. அதை யார் ஆக்கினா, நான் ஆக்கல, அல்லாஹ் ஆக்கினான்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான், சியாமஹு பரியல்லா, பகல்ல நோன்பு வைப்பதை பரலாகவும், வக்கியாம லயாலிஹி தத்தவான், இரவு நேரத்திலே வணங்குவதை நபிலாகவும் உபரியான தொழுகையாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹால் ஆக்கி வைத்திருப்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஹதீஸ்ல இப்படி சொல்லி காட்டு, மன் சாமரமல்லான ஈமானம் வயஹ்திசாபன், எவர் ஒருவர் ஈமான் கொண்டவராக நன்மையை கருதியவராக ரமலான் மாதத்திலே நோன்பு வைப்பாரே ஆனால் அவருடைய முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க.
ஒமன் காம ரமலான ஈமானம் வையஹ்திசாபன் உயிரலகு மாத்தகத்தம் மின் தம்பிஹி என்பதாக மற்றொரு ஹதீஸில் சொல்லுகின்றார். எவர் ஒரு இரவு நேரத்திலே ஈமான் கொண்டவராக நன்மையை கருதியவராக இரவு நேரத்திலே வணங்குவாரையான அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் சொல்றாங்க. இப்ப இரவு நேரத்தில் நின்று வணங்குவது கட்டாயம் என்பதை, அதாவது நபிலான வணக்கமாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுத்தாலா சொன்னதாக அதனை சொல்லி காட்டுகின்றார்கள். சரி, இன்னொரு விஷயம் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கியாமத்து நாளில் தொழுகையை பற்றி விசாரிக்கப்படும். பரல தொழுகையை யார் யார் பழுதாக்கி இருக்கின்றார்களோ அல்லாஹாலாவிடத்தில் மலக்குகள் சொல்லுவாங்க, இவர் இத்தனை வக்து தொழுகையை வீணாக்கி இருக்கிறார், தொழாமல் இருக்கிறார், தொழுது வீணாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். மலக்குகள் சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹாலா சொல்லுவான், என்னுடைய அடியாரிடத்தில் நபிலான வணக்கங்கள் ஏதாவது இருக்கின்றனவா என்று பாருங்கள், அந்த நபிலை கொண்டு இதை நிறைவுபடுத்துங்கள் அப்படின்னு அல்லாஹாலா சொல்லுவான். உதாரணமா, ஒரு நாளைக்கு அஞ்சு வக்து, இந்த அஞ்சு வக்தில நாலு நேரத்தை தொழுதற்காக ஒரு நேரம் தொழாமல் விட்டுட்டார். அப்படியே அல்லாஹாலாவிடத்தில் போகும்பொழுது நாலு நேரத்துடைய தொழுகை கணக்கில் பதிவு வந்திருக்குது, ஒரு நேரத்துடைய தொழுகை இல்ல. இப்ப உடனே அந்த ஒரு நேரத்துடைய தொழுகை ஐஷாவா இருந்துச்சுன்னு வச்சுங்க, நாலு ரக்காத்து விட்டு போச்சு. ஆனா அதுக்கு பதிலாக இவர் என்ன பண்ணிருக்காரு, நாலு ரக்காத்து நபில் தொழுதிருக்கிறார், நபில சுன்னத்தை ஏதோ ஒன்று தொழுதிருக்கிறார். இப்ப இந்த நாலு ரக்காத்து அந்த பரலுக்கு நிறைவு செய்யப்படும், பரலுக்கு நிறைவு செய்யப்படும். பரலான தொழுகைகளிலே குறைவு ஏற்பட்டு விட்டால் அந்த குறையை நிறைவு செய்வதற்கு சுன்னத்தான நபிலான தொழுகைகளை கொண்டு நிறைவு செய்யப்படும். அதனாலதான் சுன்னத்து நபில்கள் அதிகமாக தொழுதுகிட்டே இருக்கணும். எல்லா பரல தொழுகையும் நிறைவேறி போச்சு, அல்லாஹாலா ஏற்றுக்கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எத்தனையோ தொழுகையை விட்டுருப்போம் நம்ம, அந்த விடப்பட்ட தொழுகைகளுக்கெல்லாம் நிரப்பம் செய்வது இந்த நபிலான தொழுகைகளை கொண்டு. அதனாலதான் ஹஜ்ரத் உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் இருபதுக்கு இருபது அப்படின்னு ஏற்படுத்தினாங்க. ஒரு நாளைக்கு பரலான தொழுகை எத்தனை ரக்காத்து தெரியாது, பதினேழு ரக்காத்து. பரலான தொழுகை ஒரு நாளைக்கு பதினேழு ரக்காத்து. அந்த பரலான தொழுகையோடு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி கட்டாயமாக தொழ வேண்டும் அப்படின்னு சொல்றது ஒரு மூணு ரக்காத்து, அதான் வித்ரு தொழுகை. மற்றெல்லாம் சுன்னத்து நஃபில் அப்படின்னு சொல்லப்படும். வித்ரு தொழுகையும் கட்டாயமாக தொழ வேண்டும். அது ஹனபி மதத்தில் வாஜிபு, ஷாஃபி மதத்தில் சுன்னத்னு சொல்லுவோம். ரெண்டு ஒரே அந்தஸ்து இல்ல, இவங்க சுன்னத்னு சொல்றது வாஜிபுனு சொல்றது ரெண்டு ஒரே அந்தஸ்து தான், அதுல ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. இப்ப பதினேழு ரக்காத்து பரல், மூணு ரக்காத்து வாஜிபு, மூணு ரக்காத்து வித்ரு, ஆக இருபது ரக்காத்து ஒரு நாளைக்கு கட்டாயமாக தொழணும், கட்டாயமா தொழணும் இருபது ரக்காத்துகள். இந்த கட்டாயமாக தொழ வேண்டிய தொழுகையிலே ஏதாவது விடப்பட்டு இருந்தால் நபிலான தொழுகைகளை கொண்டு நிறைவு செய்யப்படும். அது குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே அப்படிப்பட்ட அந்த பரலான தொழுகைகளிலே குறைவு ஏற்பட்டு இந்த புனிதமான மாதத்தில அந்த பரலை செய்யாமல் இருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டு ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி இருபதுக்கு இருபது நபிலான தொழுகைகளை உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு ஏற்படுத்தி வச்சாங்க. சாதாரண பாக்குறோமா இல்லையா, ஒரு இது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து கட்டாயமாக செய்ய வேண்டிய அமல்கள், செய்ய வேண்டிய வேலைகள்ல குறைவு ஏற்படுத்தப்படுது. சரி பரவாயில்ல, அவர் அந்த வேலை செஞ்சிருக்காரு, அந்த வேலை செஞ்சிருக்காரு உபரியாக, அதனால பரவாயில்ல அதை விட்டுடுங்க என்று சொல்லி அவருக்கு ஒரு சலுகை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம உலகத்திலேயே நம்ம பார்க்கிறோம் முதலாளிகளிடத்துல. அதே போல அல்லாஹாலாவுடைய சன்னிதானத்தில் பரலான தொழுகைகளில் ஏதாவது குறைவு ஏற்பட்டிருந்தால் நபில் தொழுகைகளை கொண்டு அவருக்கு சலுகை செய்யப்படும். அதை சொல்லலாம் சொல்லி காட்டுகின்றார். இப்படி ஒரு நிரப்பமான நிலை இந்த ரமலான் மாதத்திலே ஏற்பட வேண்டும். ரமலான் மாதம் புனிதமான மாதம், அமலுக்குரிய மாதம், அல்லாஹாலாவுடைய ரஹமத்தும் மகஃபிரத்தும் அதிகமாக கிடைக்கப்படக்கூடிய மாதம். இதில் அந்த மாதிரி எந்த விதமான பழுதும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இருபது ரக்காத்துகளை ஏற்படுத்தினார். இப்படி நிறைய ஏராளமான விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இருக்கு அல்லாஹாலா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக ஜாலல்லாஹு சியாமஹு ஃபரீலத்தன் இரவு நேரத்தில் நின்று வணங்குவதை நபிலாக அல்லாஹால ஆக்கி வைத்திருக்கின்றான், நோன்பு வைப்பதை பரலாக ஆக்கி வைத்திருக்கின்றான். நோன்பு வைப்பதில் கட்டாயமாக நோன்பு வைக்க வேண்டும். எல்லாரும் நோன்பு வைக்கிறவங்க தான், நோன்பு வைக்கிறதுனால தான் இங்க தராயுத்துல வந்திருக்கிறாங்க. நோன்பு வைக்காதவங்க யாரும் பெரும்பாலும் வரமாட்டாங்க நியமம். ஏன்னா நோன்பு வச்சாத்தான் தராயு தொழுகணுங்கிற ஒரு ஆர்வமே வரும். பெரும்பாலும் நோன்பு வைக்காதவர்கள் பெரும்பாலும் பாருங்க வெளியவே நிற்பாங்க, வரமாட்டாங்க பெரும்பாலும். அல்லாஹால அடிக்கடி நீங்க கேள்விப்பட்ட சொல்லி இருப்பாங்க, உங்களுக்கு முன்னுண்டானவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹால சொல்லுவார். அப்ப நோன்புங்கிறது
நமக்கு மட்டுமல்ல முன்னால் உள்ள எல்லா சமுதாயத்துக்கும் அந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. அதுல அல்லாஹால நம்மை அழைக்கும் பொழுதும் கூட ரொம்ப அன்பாக அழகாக நம்மை அழைக்கின்றான், யா ஐயுஹல் லதீன் ஆமனு, ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு நம்மளை அழைக்கின்றான். ஏன் கேட்ட ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு கூப்பிடுறதுக்கு பாருங்க, அதுவே மிக அல்லாஹால நம் மீது பாசம் கொண்டு இருக்கின்றான் என்பதை சுட்டி காட்டுகின்றது. தௌராத் வேதத்திலே பனி இஸ்ராயில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கௌமுகளை, அந்த மனிதர்களை அல்லாஹால அழைக்கும் பொழுது இப்படி கூப்பிட்டானான், யா ஐயுஹல் மசாகீன், மிஸ்கீன்களே அப்படின்னு கூப்பிட்டான். நம்மளை அப்படி கூப்பிடல, மிஸ்கீன்களே அப்படின்னு சொன்னா என்ன எல்லாத்தையும் பார்த்து மிஸ்கீன் நல்லா சொல்றான், அதனால நான் தொழுகவே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. மிக அழகாக சொல்லுகின்றான், அன்பாக அழைக்கின்றான் ஈமான் கொண்டவர்களே என்பதால். அதே போல இஞ்சியில் வேதத்தில் ஐசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அருளப்பட்ட இஞ்சியில் வேதத்தில் அல்லாஹால இப்படி சொன்னானான், யா ஐயோ யா அபுனா அல் மாயின், மண்ணினாலும் தண்ணீரினாலும் குழைக்கப்பட்ட மனிதர்களே அப்படின்னு சொன்னான். ஐயோ யா அதனால் மாய்வத்தின், மண்ணினாலும் தண்ணீரினாலும் குழைக்கப்பட்ட மனிதர்களே அப்படின்னு சொன்னான். மண்ணு தண்ணி கொண்டுதான் குழைக்கப்பட்டிருக்குது. அப்படி கூப்பிட்டான் அல்லாஹால. ஆனா குர்ஆன்ல அல்லாஹால 83 இடங்களிலே யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஏன்னா நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களை விட ஈமான் என்ற செல்வம் தான் மிகப்பெரியது. உலகத்துக்கே ஒருத்தர் அதிபதியா இருக்கிறார், ஈமான் மட்டும் இல்ல, அவர் ஏழைதான். ஈமான் மட்டும் அவரிடத்தில் இருக்கின்றது, எதுவுமே கிடையாது அவர்கிட்ட. உலகத்தினுடைய எந்த சுகபோகமும் கிடையாது, எந்த சொத்தும் கிடையாது, எந்த விதமான இன்பமும் அவர்கிட்ட இல்ல. ஈமான் மட்டும் நிரப்பமா இருக்குது என்று இருந்தால் அவர்தான் பணக்காரர், சிறந்தவர், உயர்ந்தவர். அதனால ஈமான் இருக்கக்கூடிய மனிதர் மிகச்சிறந்தவர். அந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹால நம்மை கூப்பிடுகின்றான், தத்தகோம், நீங்கள் பக்திமான்களாக ஆகிவிடலாம் இந்த நோன்பு வைப்பதன் மூலமாக. ஏன் கேட்டா தத்தகோம் என்பது தக்வா என்ற வேர் சொல்லில் இருந்து பிறந்தது. அசல் சொல், மூல சொல்லதுக்கு தக்வா என்பது. இந்த தக்வா என்ற பயபக்தி இருக்கின்றது, அதுதான் எல்லா அவர்களுக்கும் அடிப்படையானது, அசலானது. தொழுகணுமா, அதுக்கு தக்குவா இருக்கணும். தக்குவா இல்லாம தொழுதால் அந்த தொழுகை சரியானதாக இருக்காது, பக்தி இல்லாம தொழுகை. அதே மாதிரி குர்பானி கொடுக்கிறோம், ஹஜ் பெருநாள்ல தக்குவா என்பது அல்லாஹ் இடத்துல போய் சேரும். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுகின்றான், நீங்க அறுக்கக்கூடிய அந்த பிராணியுமே ரத்தம், ரத்தமோ இறைச்சியோ அல்லாஹை போய் சேருவது கிடையாது. நீங்க எவ்வளவு பக்தியாளர்களாக இருக்கின்றீர்கள் அதுதான் அல்லாஹ் இடத்துல போய் சேரும். அதே போல தொழுகிறீங்க, நீங்க கீழே விழுகிறது, குமி குனியறது, நிமிடுறது, சஜிதா செய்யறது, இதனால அல்லாஹ்வுக்கு என்ன லாபம் நம்ம செய்யறதுனால? நம்மள்ட்ட எவ்வளவு பக்தி இருக்குதுங்கிறத பாக்குறோம் அல்லாஹால. அதுதான் அதே போல நோன்புக்கு அசலாக இருக்கக்கூடிய பக்தி. இந்த நோன்பின் மூலமாக பக்தியாளர்களாக நீங்கள் ஆகிவிடலாம். ஏன்னா மனிதன் அல்லாஹால மிக உயர்ந்த படைப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றான். எவ்வளவு பெரிய உயர்ந்த படைப்பு அப்படின்னு சொன்னா, மனிதனை போன்ற உயர்ந்த படைப்பு யாருமே கிடையாது, மலக்குகளும் கூட கிடையாது. மனிதனை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹால மலக்கு சைத்தான்களை படைத்திருந்தான், ஜின்களை படைத்திருந்தான், மலக்குகளை படைத்தான், அதுக்கு பிறகு ஜின்களை படைத்தான். மலக்குகள் ஒளியினால் நூறினால் படைக்கப்பட்டவர்கள், ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் எந்த விதமான தீமையும் செய்ய மாட்டார்கள், அவங்க செய்யற போற நன்மை தான் செய்வாங்க, ஒரு தீமையை கூட செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் எதை சொன்னானோ அதுக்கு மாறு செய்யவே மாட்டாங்க, நன்மைதான் முழுமையா செய்வாங்க. பிறகு ஜின்களை படைச்சா அவங்களுக்கு என்ன வேலை தெரியுமா, கெட்டதுதான் செய்வாங்க, நல்லதே செய்ய மாட்டாங்க. சைத்தான் ஜின்னு சைத்தான் எல்லாம் ஒரே என்னன்னா, ஜின்னுடைய இடத்துல சேர்ந்தோம்னா சைத்தான் அப்படிங்கிறவன். சைத்தானுடைய வேலையே என்ன கேட்டா கெட்டது செய்யறோம், நன்மையே செய்ய மாட்டான். அப்புறம் மனிதர் அந்த ஜின்கள் பூரா நெருப்பினால் படைக்கப்பட்டார்கள், அவர்கள் ஒளியினால் இவர்கள் நெருப்பினால். இப்ப அல்லாஹால பார்த்தா ரெண்டு பேருமே சரியில்லை, இன்னொரு கூட்டத்தை படைக்கணும், அவர் எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மண்ணினால் மனிதனை படைத்தார். ஆனா வெறும் மண்ணை மட்டும், மண் தண்ணீர் நெருப்பு, வெறும் மண்ணை மட்டும் வச்சு தண்ணீரை கொண்டு குழைச்சான், அதற்குள்ள நெருப்பு உஷ்ணத்தன்மையை வச்சான், காற்று அதையும் வச்சான். மண் தண்ணீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லப்படக்கூடிய ஐம்புலன்கள், ஐம்பூதங்களை கொண்டு அல்லாஹால மனிதனை படைத்தார். இப்ப மனுஷனை படைச்ச பின்னால மனிதனுடைய வாழ்க்கைக்காக வேண்டி ஏராளமான ஜீவராசிகளை, உயிரினங்களை உலகத்தில் படைச்சான். கால்நடைகள், மிருகங்கள், பறவைகள், உயிர் ஊர்வனங்கள்,
கடலில் வாழக்கூடியவை, தரையிலே வாழக்கூடியவை, வானத்திலே பறக்கக்கூடியவை, இப்படி எல்லா பொருள்களையும் பிராணிகளையும் மனிதனுக்காக வேண்டி அல்லாஹால படைச்சான். மனிதனுக்காக வேண்டி இந்த எல்லா பொருள்களும் இருக்கு பாருங்க. இதுக்கு பேர் ஹைவான் அப்படின்னு சொல்றது. மலக்கு அப்படின்னு ஒரு கூட்டம், ஜிங்கள் என்று இன்னொரு கூட்டம், ஹைவான் என்று இன்னொரு கூட்டம். இப்ப மலக்குகளுடைய வேலை என்ன? நன்மையே செய்வது. ஜிங்களுடைய வேலை என்ன? தீமையே செய்வது. ஹைவான்களுடைய வேலை என்ன? ஹைவான் சொன்னா இப்ப சொன்னது, அதாவது மிருக கடை கடல்ல வாழக்கூடியவை, தரையில் வாழக்கூடியவை, பறக்கக்கூடியவை, ஒருவன எல்லாவற்றையும் ரெண்டு காலால் நாலு காலால் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய அந்த பிராணிகளுக்கு பேரெல்லாம் ஹைவான். மனிதனை படைத்த அல்லாஹால மனிதனுக்குள்ளே மலக்குகளுடைய தன்மையை வைத்தான், மலக்கானிய அப்படின்னு சொல்லப்படும். ஜிங்களுடைய தன்மையை வைத்தான், ஷைத்தானியத்தின் சொல்லப்படும். இந்த ஹைவானியத்துடைய தன்மையும் அல்லாஹால மனிதனுக்குள்ள வச்சான். மலக்குகளுடைய தன்மையும் மனிதனுக்குள்ளே இருக்கின்றன, நன்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. தீமையை செய்யக்கூடிய தன்மையும் மனுஷனுக்குள்ள இருக்குது, ஷைத்தானியத்தை. ஹைவானியத்து, ஹைவானுக்கு என்ன தன்மை? சாப்பிடுறது, குடிக்கிறது, தூங்குறது, உறவு கொள்வது, இதுதான் ஹைவானுக்கு வேலை. அதுவும் மனிதனுக்குள்ளே இருக்குது. இப்ப இந்த மனிதனை அல்லாஹால இப்படி ஒரு பெரும் கலவையாக படைத்து மனிதனுக்கு கட்டளையிட்டான், நீ தீமைகளை செய்யக்கூடாது, நன்மைகளை செய்ய வேண்டும். தீமைகளை பார்க்கக்கூடாது, நன்மைகளை பார்க்க வேண்டும். தீமைகளை பேசக்கூடாது, நன்மைகளை பேச வேண்டும். இப்படி எல்லாம் சட்டங்களை அல்லாஹால மனுஷனுக்கு தந்தான். இந்த சட்டங்களை மிகச் சரியாக யார் பயன்படுத்துகின்றாரோ அப்படிப்பட்ட மனிதர், மனிதன் இன்சானியத் உடையவனாக ஆயிடுவான். மலக்கானியத், ஷைத்தானியத், ஹைவானியத், இன்சானியத். இப்ப மலக்கானியத், மலக்குகளுடைய தன்மையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், செயல்பட வேண்டும் மனிதன். ஷைத்தானுடைய தன்மைகளை முழுமையாக விட்டுவிட வேண்டும். ஹைவானியத்தான தன்மைகளை அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா மனுஷன் அப்படின்னு சொன்னா சாப்பிடணும், குடிக்கணும், தூங்கணும், உறவு கொள்ள வேண்டும், எல்லாம் இருக்கணும். ஆனா மிருகம் மாதிரி உறவு கொள்ளக்கூடாது, மிருகங்கள் மாதிரி சாப்பிடக்கூடாது, மிருகங்கள் மாதிரி குடிக்கக்கூடாது, மிருகங்கள் மாதிரி தூங்கக்கூடாது. சாப்பிடுறதுக்கு அளவு, தூங்குறதுக்கு அளவு, குடிப்பதற்கு அளவு, உடல் உறவு கொள்வதற்கு அளவு, எல்லாத்துக்கும் அளவு இருக்கு. அதனால அல்லாஹால காஃபிர்களை பார்த்து சொல்லுகின்றான், வல்லவீர கபரு எத்தமத்தவுன கமா தவக்குலுல் அன்னாமு வன்னாரு மஸ்வல்லஹும் அப்படின்னு அல்லாஹால சொல்றோம். காஃபிரானவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் எத்தமத்தவுன வயல்குலூன, அவர்கள் உலகத்திலே சுகம் பெறுவார்கள், சுகமாக வாழ்வார்கள். வயல்குலூன், அவர்கள் சாப்பிடுவார்கள், கமா தவக்குலு அன்னாமு, மிருகங்கள் சாப்பிடுவதை போன்று சாப்பிடுவார்கள். சட்டமெல்லாம் கிடையாது, இவ்வளவுதான் சாப்பிடணும் அப்படிங்கிற சட்டம்லாம் கிடையாது. கடைசி வரைக்கும் சாப்பிடுவாங்க, குரல் விலை வரைக்கும் சாப்பிடுறது, வயிறு நிறைய சாப்பிடுறது இல்ல, குரல் வரைக்கும் சாப்பிடுறது, மூக்குல ரெண்டு பேருக்கு வரும், அது வரைக்கும் சாப்பிடுறது. அது வந்து மிருகத்துடைய குணம். அப்படி ஏற்குனோடு கமா தாக்குள் அண்ணாம், மிருகங்கள் சாப்பிடுவதை போன்று அவர்கள் சாப்பிடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல் மூமினூ ஏற்குனு ஃபீ மியான் வாஹித், ஒரு மூமினான மனிதன் ஒரு குடலிலே சாப்பிடுவான். வல் காஃபிர் ஏக்குலு ஃபீ சபாத்தி அம்மா, காஃபிரானவன் ஏழு குடல்களிலே சாப்பிடுவான். அப்படி பொதுவாக ஏன் பிஸ்மில்லா சொல்றது இல்ல? பிஸ்மில்லா சொன்னா சொல்லாவிட்டா சைத்தான் வந்துடுவான் உள்ள, பிஸ்மில்லா சொன்னா சைத்தான் போயிடுவான். அப்ப குறைவான சாப்பாட்டின் மூலமாக வயிறு நிரம்பக்கூடிய அம்சத்தை அல்லாஹால தந்துடுவான், பரக்கத்தை வந்துடும். இவர் பிஸ்மில்லா சொல்லலாம், சைத்தான் வந்து கலந்துக்குவான், எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பாது. அதனால சொல்லலாம், அவன் ஏழு குடல்ல சாப்பிடுறான், நீ ஒரு குடல்ல சாப்பிடு அப்படின்னு, மோமின் ஒரு குடல்ல சாப்பிடுவா அப்படின்னு சொல்ல அல்லாஹால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அது நிறைய விளக்கங்கள், ஏராளமான விளக்கங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி சொல்லுகின்றார். சரி, இப்ப இந்த ஹைவானியத்தான தன்மைகள் இருக்கின்றவை, அதை மனிதனுக்குள்ளே வைத்திருக்கின்றான். சாப்பிடணும், ஆனா அளவோடு சாப்பிடணும். எவ்வளவு சாப்பிடணும்? வயிற்றுல மூணுல ஒரு பங்கு சாப்பிடணும். ஸல்லல்லாஹு மூணுல ஒரு பங்கு சாப்பிடணும். வயிறு வயிற்றுல மூணுல ஒரு பங்கு சாப்பிடுறதுனா என்ன அப்படின்னா சில பேருக்கு விளக்கம் தெரியாது. அப்படி சில பேர் கேட்கறாங்க, பயன் இந்த மூணுல ஒரு பங்குன்னு சொன்னீங்களா அது என்ன அப்படின்னு கேட்பாங்க. மூணுல ஒரு பங்கு அப்படின்னு கேட்டா ஒரு சின்ன வழக்கம், மூணு பரோட்டா நான் சாப்பிட முடியும் அப்படின்னு வச்சுங்க, மூணு பரோட்டா சாப்பிட்டா எனக்கு வயிறு ரம்பிக்கும் அப்படின்னா ஒரு பரோட்டா சாப்பிடணும், நிறுத்திக்கணும். அது எப்படி அஜித்து? மூணு பரோட்டா வச்சு போட்டு ஒன்னு சாப்பிடுச்சுன்னா அது எப்படி முடியும்? சாப்பிட்டுதான் ஆகணும், அப்பதான் மனுஷனா இருக்க முடியும். ரெண்டு சாப்பிட்டாரே பரவாயில்ல அப்படின்னு சொன்ன கொஞ்சம் மேல போயிடுச்சு, மூணு சாப்பிட்டாரே ஹைவானியத்துக்கு போயிடுவாரு.
வயிற்றில மூன்றில் ஒரு பாகம் சாப்பிட வேண்டும், மூன்றில் ஒரு பாகம் தண்ணீர் குடிக்க வேண்டும், மீதி மூன்றில் ஒரு பாகம் காலியா இருக்கணும். காலியா இருந்தா தான் ஜிக்ர வரும், இல்லாட்டி ஜிக்ர போயிடும். வயிறு நிரம்பிச்சு ஜிக்ர வெளியே போயிடும். அல்லாஹ்வுடைய ஜிக்ர நினைவு இருப்பதற்காக வேண்டி ஒரு பகுதி காலியாகவே இருக்கிறப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சரி நீங்க வேணா அப்படி மூணுல ஒரு பாகம் மட்டும் சாப்பிட்டே பாருங்க, டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது, எப்பவுமே எந்த நோயும் வராது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சாப்பாட்டு முறை இருக்கின்றது எல்லா நோய்களுக்கும் அதான் மருந்து. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பாதிரி கேட்டாரு, ஒரு பெரிய சம்பவம் அதுல அந்த நிகழ்ச்சியில கேட்கிறாரு, குர்ஆன்ல எல்லாம் இருக்கு நீங்க சொல்றீங்களா, தலைவலிக்கு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டாரு அந்த பாதிரியார். இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா உடனே. அப்படியா, தலைவலிக்கு மருந்தா, நானும் குர்ஆன் பார்த்திருக்கிறேன்னா இல்லையா அதுல அப்படின்னாரு. அவர் இருக்குது அப்படின்னா அது எந்த ஆயத்து அப்படின்னு சொல்லி கேட்டார். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு அப்படின்னு அந்த ஆயத்தை சொன்னாங்க, சாப்பிடுங்கள் குடியுங்கள் இஸ்ராப் செய்யாதீர்கள் விரயம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆயத்து தான் அப்படின்னு சொன்னாங்க, சாப்பிடணும் குடிக்கணும் விரயம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட சொன்னாலும் அது முறைப்படிக்கு சாப்பிடுறது அப்படின்னு அர்த்தம், அதுக்கு மீறி சாப்பிட்டா விரயம் செய்யறதுன்னு அர்த்தம், இஸ்ராப் செய்யறதுன்னு அர்த்தம். அந்த முறைப்படிக்கு சாப்பிட்டா தலைவலி வராது, காய்ச்சல் வராது, நோய் வராது, ஹார்ட் அட்டாக் வராது, எதுவுமே வராது. எந்த நோயும் வராமல் இருப்பதற்கு சாப்பாடு தான். ஒரு டாக்டர் வந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, எகிப்துடைய மன்னர் ஒரு டாக்டர் கொடுத்திருந்தார் அன்பளிப்பாக, அங்க போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டாக்டர் வந்து இருந்தார் மதீனாவில், ஒரு மூணு மாசம் இருந்த பின்னால ஒரு வீடு ஒதுக்கப்பட்டு, நீங்க யாராவது உங்கள்ட்ட வியாதியஸ்தர்கள் நோயாளிகள் வந்தா நீங்க வைத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருந்தாங்க. மூணு மாசம் வரைக்கும் பார்த்தா ஒரு யார் ஒரு பேஷண்ட் கூட வரல அவர்கிட்ட, மூணு மாசமா ஒரு பேஷண்ட் கூட வரல. மூணு மாசம் கழிச்சு அந்த டாக்டர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் மூணு மாசமா இங்க இருக்கிற ஒருத்தருமே வரலையே வைத்தியம் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய கௌமுகள் என்னுடைய சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், பசிக்காமல் சாப்பிட மாட்டார்கள், பசி இருக்கும்போது சாப்பாட்டை நிறுத்திக் கொள்ளுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. பசிக்காமல் சாப்பிட மாட்டாங்க, பசி இருக்கும்போது சாப்பிட்டு இருக்கும்போது இன்னும் பசிக்கிறது, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் இருக்கு அப்படி நிறுத்திக்காங்க, அப்படின்னா எனக்கு இங்க வேலை இல்லை அப்படின்னு அவர் ஊருக்கு போயிட்டாரு திருப்பி. நீங்க சொல்லக்கூடிய இந்த கௌமுகளுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது மாதிரி குறைவாக சாப்பிட வேண்டும், அது இந்த நோன்பு இருக்கின்றதே அது நம்மை பழக்கக்கூடிய அற்புதமான ஒரு பழக்கத்தை உண்டாக்கக்கூடிய தன்மையாக இல்லாதால நோன்பை அமைத்து வைத்திருக்கிறேன். நோன்புல நோன்பு வைக்கிறது கட்டாயம் பரல அப்படின்னு சொன்னா ஏதோ பௌத்தான பின்னால் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி எல்லா விதமான நன்மை இருப்பதை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றார். அதே போல தொழுகை ஜகாத் ஹஜ் எல்லாத்திலையும் அப்படித்தான். சரி, இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்து மலக்காதியத்தான தன்மைகள் நன்மைகளையே செய்ய வேண்டும் என்ற தன்மைகளையும் வைத்தான், தீமைகளை செய்யக்கூடிய தன்மைகளையும் வைத்திருக்கின்றான். ஆனா மனிதன் என்ன பண்ணா அந்த சைத்தானியத்தான தன்மையை முழுமையாக விட்டுவிட வேண்டும். சைத்தானியத்தான தன்மைகள்ல கொஞ்சம் இருக்கலாம், கொஞ்சத்தை விட்டுறலாம் எல்லாம் கிடையாது, பூரா விட்டுறணும். பாருங்க, தில்லத்துல் கலாம், தில்லத்துல் மனாம், தில்லத்து தாம், இந்த மூணு சரியா வச்சுக்கிட்டா அவர் பெரிய வலியுள்ளதாயிரலாம், அவலியாயிரலாம். குறைவான உணவு, குறைவான தூக்கம், குறைவான பேச்சு. பேச்சும் ரொம்ப பேசக்கூடாது, அளவோடு தான் பேசணும், அளவோடு பேச வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லி இருக்கிறாங்க ஏராளமான ஹதீஸுகள். நாக்கை அடக்க வேண்டும், நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு. இந்த மூணு தன்மைகள் எவரிடத்தில் இருக்க அவர்கள் வெற்றி பெற்று விடுவார், உயர்ந்த அந்தஸ்துக்கு ஆயிடுவார் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கும். இது இப்ப மனிதனுக்குள்ளே அல்லாஹுத்தாலா இதையெல்லாம் வைத்து ஹைவானியத்தான தன்மைகளை நடுநிலையோடு கையாள வேண்டும் என்று வைத்திருக்கின்றார், அமைத்து வைத்திருக்கிற சட்டம் போட்டிருக்கின்றார். இந்த முறைப்படிக்கு செய்தால் அந்த மனிதன் இன்சானியத்துடையவனாக ஆயிடும். சரி, இப்ப ஹைவானியத்தை சமப்படுத்தி அதாவது அளவோடு கொண்டு வந்து சைத்தானியத்தை முழுமையாக விட்டு மலக்கானியத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஹைவானியத்தை அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மனிதனுக்கு நோன்புதான் அவருக்கு பிரதம், நோன்பின் மூலமாகத்தான் அது முடியும். ஏகட்ட பசித்திருப்பதின் மூலமாகத்தான் அந்த உயர்வான அந்தஸ்தை அடைய முடியும். அல்லாஹத்தாலா மனிதனை படைப்பதற்கு முன்னால மனிதனுக்குள்ளே வைக்கக்கூடிய பல்வேறு பொருள்களை தனித்தனியாக எல்லாம் படைச்சான். ஈமான படைத்தான், குஃப்ரை படைத்தான், இப்படி பல்வேறு பொருள்களை தனித்தனியாக படைத்தான். அதே போன்று மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அகல் அறிவை அல்லாஹால படைத்தான். அறிவை படைத்து இங்க வா அப்படின்னு கூப்பிட்டான், அது வந்துச்சு.
போ என்று சொன்னான், அது போனது, உட்காரு எழுந்துரு என்று என்னென்ன சொன்னானோ அதெல்லாம் கேட்டுச்சு. பிறகு அல்லாஹால கேட்ட, நீ யார் நான் யார் அப்படின்னு கேட்டார். யா அல்லாஹ், நீ என்னுடைய ரப்பு, என்னுடைய எஜமா, நான் உன்னுடைய அடிமை அப்படின்னு அந்த அக்கல் அறிவு சொன்னது. ஆ, நீ நல்ல உள்ள அப்படின்னு அல்லாஹால சரி போக சொல்லிட்டான். பிறகு நப்சை படைத்தான், மனுஷனுக்கு நப்சுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த நப்சை படைத்தான். படைச்சு இங்க வான் கூப்பிட்டான், போன் சொன்னான், உட்காரு எந்திரன்னு சொன்னா ஒண்ணுமே செய்யல, பெசாம நின்றுட்டே இருந்துச்சு. நீ யார் நான் யாருன்னு கேட்டா, நீ தான் நான் நான் தான் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அல்லாஹால சரி மலக்குகள் சொல்லி இதன் தூக்கி நரகத்துல போடு, நெருப்புல போடு. ஒரு 100 வருஷம் அந்த நெருப்புல நரகத்தினுடைய தண்டனையை அதற்கு கொடுத்தார் அல்லாஹால. 100 வருஷத்துக்கு பின்னால அதை வெளியே கொண்டு வந்து அது கத்திச்சு, என்ன விட்டுற விட்டுற அப்படின்னு கத்திச்சு நரகத்துல. அத 100 வருஷம் அதுக்கு தண்டனை கொடுத்த பின்னால் அல்லாஹால கொண்டு வந்து கேட்டான், இப்ப சொல்லு நீ யார் நான் யார் அப்படின்னு. நீ தான் நான் நான் தான் அப்படின்னு சொல்லிச்சு. அட, 100 வருஷம் தண்டனை வாங்கின பின்னாலும் கூட உனக்கு இவ்வளவு திமிரா? சரி, அல்லாஹால இதை அடக்குவதற்காக வேண்டி வேறொரு வழியை கையாண்டார். அது பசி என்பதை உண்டாக்கி, அதற்கு பசி என்பதை உண்டாக்கி 100 வருஷம் பசியா போட்டான், பட்டினியா போட்டான். அப்ப பசி பசின்னு கத்திச்சது, எனக்கு பசிக்குதே பசிக்குதேன்னு கத்திச்சு. 100 வருஷத்துக்கு பின்னால அல்லாஹால அதை வெளியாக்கி கொண்டு வந்து இப்ப சொல்லு நீ யார் நான் யார். யா அல்லாஹ், நீ என்னுடைய ரப்பு, நீ என்னுடைய எஜமா, நான் உன்னை அடிமை அப்படின்னு. அப்ப இந்த நப்ஸ், முதல்ல அக்கல் என்பதையும் இப்ப நப்ஸ் என்பதையும் மனிதனுக்குள்ளே வைப்பதற்கான அல்லாஹால படைச்சான். இங்க மனிதனுக்குள்ளே அந்த நப்சு வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நப்சு மனிதனுக்குள்ளே வைக்கப்படக்கூடிய அந்த நப்சுக்கு பசி அல்லாஹால கொடுக்கிறான். பசியை கொடுத்தா தான் இவன் தனக்கு ஒரு எஜமா இருக்கிறான் அப்படின்னு ஒப்புக்கொள்வான். எல்லா நேரத்திலும் வயிறே நிரம்பி இருக்குதுன்னு வச்சுங்க, பசியே இல்லை, யாருக்குமே பசி இல்லைன்னு வச்சுங்க, நீ யார் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்போம். யாரு யாருக்கும் படிய வேண்டிய அவசியமே இல்லை, முதலாளி யஜமான வேலைக்காரெல்லாம் கிடையாது. ஏன்னா பசியதான் இல்லையே, பசிக்குத்தானே ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா உலகத்தில் இருக்கு இல்லாட்டா ஒண்ணுமே கிடையாது. அதனால அந்த வயிற்றுக்காகத்தான் எல்லாம் பாக்குறாங்க, சம்பாதிக்கிறது, சாப்பிடுறது, ஆடுறது, பாடுறது, ஓடுறது, ஒடியாடுறது, எல்லாமே அதுக்குத்தான். இப்ப அது இல்ல, பசியே இல்லை அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது. அதனால பசிய அல்லாஹால வைத்து மனிதனை பக்குவப்படுத்தின அல்லாஹால. இப்ப அல்லாஹை எஜமான் தலைவன் என்பதாக, எஜமான் என்பதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும், தன்னை அடிமை என்பதாக கருதக்கூடிய தன்மையும் பசியின் மூலமாகத்தான் முடியும். அதனால மனிதனுக்கு பசியை ஏற்படுத்தி நீ பசித்திருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். சரி, பசியை வச்சிருக்கிற நீங்க எப்பாவது ஒரு நாளைக்கு பசியா இருந்துங்க, ஒரு மாசம் அல்லது 10 நாள் 20 நாள் அப்படின்னு நம்முடைய விருப்பத்திற்கு அல்லாஹால விட்டுட்டான்னு வச்சுங்க, உங்க இஷ்டம், ஏதாவது ஒரு 10 நாளைக்கு பட்டினியா இருக்குங்க அப்படின்னா யாராவது பட்டினியா இருக்குமா? யாரும் பட்டியா இருக்க மாட்டோம், நம்ம விருப்பம் எப்ப வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால அல்லாஹால ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்து இந்த மாதம் முழுவதும் நீ பட்டினியா இருக்கணும், பசியா இருக்கும். அது பூராம் அல்ல, 24 மணி நேரம் பட்டினியா இருக்க சொல்றோம். அல்லாஹால நல்ல சாப்பிடு, குழு சிறப்பு, நீங்க சாப்பிடுங்க குடியுங்க, ஹத்தாய தமக்கியல்லி, வெள்ளை கயிறை விட்டு கருப்பு கயிறை விட்டு வெள்ளை கயிறு தெரிகிற வரைக்கும் அப்படின்னா இரவு நேரத்தில் மட்டும், பகல் நேரம் உண்டாகிற வரைக்கும் அப்படின்னு கருத்து, பகல் வருகின்ற வரைக்கும், கிழக்கு விழுக்கின்ற அந்த நேரம் வரைக்கும் நீங்க சாப்பிடுங்கள் குடியுங்கள், கிழக்கு எழுத்திருச்சு சூரியன் மறைகிற வரைக்கும் சாப்பிடாதே அப்படின்னு அல்லாஹால சட்டம் போட்டேன். அதனால ஒரு மாசம் சாப்பிடாம இருங்க பகல் நேரத்தில் என்று கட்டளையிட்டு இந்த நப்சை பக்குவப்படுத்துவதற்காக அல்லாஹால ஆக்கி வச்சு. இப்ப அந்த ஒரு மாதத்துடைய அந்த காலத்தில் பகல் நேரத்தில் பசியாக பட்டினியாக இருப்பதன் மூலமாக நப்சை அடக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டு வருது. நப்சை அடக்கினால் மலக்கானியத்து வரும், சைத்தானியத்து போகும், ஹைவானியத்து நிலைப்படுத்தப்படும், மட்டுப்படுத்தப்படும், நடுநிலையாக்கப்படும். இப்போ மனுஷனாக இன்சானியத்துடையவனாக இருக்கக்கூடிய தன்மையை நோன்பின் மூலமாக மட்டுமே பெற முடியும், வேற எதுலையும் பெற முடியாது. அதனாலதான் அல்லாஹால நோன்பை கடமையாக்கி வச்சிருக்கு. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு மாசம் மட்டும் நோன்பு இருந்துட்டு 11 மாசம் சாப்பிடுங்க அல்லாஹால அனுமதி கொடுத்துட்டான். இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அப்படியெல்லாம் இடையில இடையில விட்டுட்டு இருக்காதிங்க, முழுமையாக விட்டுட்டு இருக்காதிங்க, இடையில இடையில நோன்பு வச்சுங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதத்திற்கு 3 நாள்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்ற கட்டளையை சொன்னாங்க. நபிலான எப்படி நபிலான தொழுகை சுன்னத்தான தொழுகை இருக்கு, அது போல நபில் நோன்புகள் நீங்க வச்சுங்க. அது மாசத்துக்கு 3 நாள் நாங்க நோன்பு வச்சீங்க அப்படின்னு சொன்னா காலம் முழுவதும் நோன்பு வைத்த அந்த நன்மை கிடைச்சிடும் உங்களுக்கு. பிறகு நப்சை கட்டுப்படுத்தி அடக்கி ஆளக்கூடிய தன்மை அந்த 3 நோன்புகளின் மூலமாக எல்லா மாதங்களிலும் ஏற்படக்கூடிய தன்மை ஏற்பட்டு
பாருங்க, ஒரு மாசத்துல மூணு நாள், அதுக்கு சொல்லலாம் சில ஒரு நடுநிலையான செய்தியை தேதியை சொல்லி காட்டுகின்றார்கள். பிற 13, 14, 15 ஐயா முபீல் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று நாள் நோன்பு வச்சுதான் வச்சுங்க, பிற 13, 14, 15. இப்ப 12 நாள் போற ஒண்ணுல இருந்து 15 இருந்து அடுத்த 12 வரைக்கும் ஒரு மாசம் இவர் சாப்பிடுவார். இடையில அந்த மூணு நாள் சாப்பிடாம இருக்கிறதா இருக்கு பாருங்க, நோன்பு வைக்கக்கூடிய காலம். அந்த மூன்று நாளின் மூலமாக அந்த ஒரு மாதத்திற்கு வேண்டிய பக்குவம் அவருக்கு கிடைச்சு போயிடும். ஒரு மாதத்திற்கு வேண்டிய பக்குவம் கிடைச்சு போயிடும். மனதை அடக்கி ஆளக்கூடிய தன்மை, நப்சை அடக்கி ஆளக்கூடிய தன்மை கிடைச்சு. நப்சு ரொம்ப கெட்டதுங்க, நப்சு இருக்கிற அது மனிதனுக்கு தீமையைத்தான் சொல்லும், நன்மையே சொல்லாது. அது முதல்ல அந்த நப்சை பக்குவப்படுத்தினா அப்புறம் நன்மையே சொல்லக்கூடிய தன்மையாக அதை ஆக்கி வைக்க வேண்டும். இன்ன நப்சல் அம்மாரத்தும் விசு என்று அல்லாஹத்தாலா சொல்லுகிறான். நப்சு இருக்கின்றது, அது அம்மா, நப்சு அம்மாரா என்பது பெரும்பாலும் தீமையைத்தான் சொல்லி காட்டும். அம்மாரத்தும் விசு, தீமையைத்தான் அது அதிகமாக கட்டளையிடும் உங்களுக்கு. அதனால அந்த நப்சை பக்குவப்படுத்துவதற்கு கட்டாயம் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்பதை இந்த ரமலான் மாதத்திலே. சரி, ரமலான் மாதத்தில் ஏன் வச்சா அல்லாஹத்தாலா நோன்ப அப்படின்னு கேட்டா, இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹத்தாலா தேர்ந்தெடுத்திருக்கின்றார். மாச வருஷத்துக்கு 12 மாசம் அப்படிங்கறது மனிதன் ஏற்படுத்திக் கொண்டதல்ல, அல்லாவே ஏற்படுத்தினான். என்று அல்லாஹால குரான்ல சொல்லி காட்டுகின்றார். வருடத்திற்கு 12 மாதங்கள் என்பது அல்லாஹ் வானங்கள் பூமியை படைத்த காலத்திலே அல்லாஹால ஏற்படுத்திட்டான். இப்ப ஏற்படுத்தினதல்ல, இடையில வந்ததல்ல, வானங்கள் பூமியை படைக்கிற நேரத்திலேயே வருஷத்துக்கு 12 மாசம் என்பதை அல்லாஹால ஏற்படுத்திட்டான். அந்த 12 மாதங்களிலே அல்லாஹுத்தாலா தன்னுடைய வேதத்தை இந்த ரமலான் மாதத்திலே, எல்லா வேதங்களையும் இந்த ரமலான் மாதத்தில் அருளி இருக்கின்றார், கொடுத்திருக்கின்றார். தௌராத்து, இஞ்சில், ஜபூர், குரான் ஆகிய எல்லா வேதங்களும் ரமலான் மாதத்தில் அல்லாஹுத்தாலா கொடுத்திருக்கான். அதனால ரமலான் மாதத்திலே மனிதன் புனிதனாக ஆளக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹுத்தாலா தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும். அதே போல ரமலானுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. ஒரு ஹதீஸ் நான் சொன்னேன், அந்த ஒரு ஹதீஸ் ரொம்ப நீளமான ஹதீஸ் அது. நான் முதலே சொல்றேன், அந்த ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றது 10 நாள் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் சொன்னா 10 நாளைக்கு சொல்லணும் அந்த ஹதீஸுக்கு மட்டும் விளக்கம். அந்த ஹதீஸ்ல ரெண்டு மூணு வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்குது. கத அலல்லக்கும் ஷஹ்ருன் அதீம், ஷஹ்ருன் முபாரக், ஜாலல்லாஹு சியாமஹு ஃபரீலத்தன் வ கியாம லைலிஹி தத்வான். இந்த வார்த்தைக்கு மட்டும்தான் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள் அந்த ஹதீஸில், இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், 1000 மாதங்களை விட மேலான ஓர் இரவு அதிலே இருக்கின்றது என்பதாக. அதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. இன்னைக்கு 21, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு 27ஆம் கிழமை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் வருஷம் வருஷம் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. 27ஆம் கிழமை அப்படிங்கிறது பெரும்பாலான அபிப்பிராயப்படிக்கு சொல்லப்படுகின்றதே தவிர அது நிச்சயம் என்பது கிடையாது. அதனால 21, 23, 25, 27, 29 இந்த ஒற்றைப்படையான 5 இரவுகளிலே லைலத்துல் கத்ர் இருக்கின்றது, தேடி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால அதுல முதல் இரவு இது 21ஆவது இரவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸிலே இந்த 21ஆவது நாள் இருக்கின்றது, இதுதான் லைலத்துல் கத்ர் என்பதற்கும் சில சஹாபாக்கள் உறுதியான அறிவிப்பை சொல்லி காட்டுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் ஒரு நாள் ஒரு இரவிலே லைலத்துல் கத்ர் இருப்பதாக கண்டேன். அந்த இரவிலே களிமண்ணின் மீது, தண்ணீரும் களிமண்ணும் கலந்த ஒரு இடத்திலே, ஒரு நேரத்திலே நான் சஜிதா செய்ய கண்டேன். அந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தது என்று சொல்றாங்க. அது எந்த இரவு என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அது பிற 21ஆம் நாள் என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அன்னைக்கு காலையில அதான் அப்படி சொன்னாங்க பாருங்க. அன்றைக்கு இரவிலே மழை பெய்திருந்தது, மஸ்ஜித நபவி ஓலை குடிசையாக இருந்த காரணத்தால் மழை பெய்து அதிலிருந்து தண்ணீர் கீழே ஊற்றி இருந்தது, மஸ்ஜிதிற்குள்ளே தண்ணீர் விழுந்திருந்தது, சரணாலயசனவருடைய நெற்றியிலே அந்த மண் படிந்திருந்தது என்பதாக சொல்லப்படுகின்றது. அது எந்த இரவு என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அது 21ஆவது இரவு என்பதாக. லைலத்துல் கத்ர் அல்லாஹாலாவிடத்தில் 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படின்னு சொன்னா 84 ஆண்டுகள் சொச்சமாக அந்த 1000 மாதங்கள் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. ஹைரும் மின் அல்ஃபிஷர், 1000 மாதங்களை விட ரொம்ப சிறந்தது. இந்த ஹைர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, அது ஆங்கிலத்தில் சூப்பர் ரிலேட்டிவ், மிக உன்னதமானது, மிகச்சிறந்தது அப்படிங்கிற கருத்துல சொல்லப்படுகின்றது. அல்லாஹால சொல்லி காட்டுகின்ற 1000 மாதங்கள் அல்ல, 1000 மாதங்களை விட எவ்வளவோ சிறந்தது.
ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரம் மாதமாக இருக்கலாம், பத்தாயிரம் மாதமாக இருக்கலாம், அல்லது ஒரு கோடி மாதமாகவும் இருக்கலாம், அவ்வளவு சிறந்தது அப்படிங்கிற அர்த்தம். ஒரே ஒரு இரவு அந்த ஆகவே இப்ப ரமலான் மாசத்துல தொழ வந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் மற்றவர்களையும் தூண்ட வேண்டும், சொல்ல வேண்டும். தொழ வந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்னிலிருந்து இன்னைக்கு 21வது இரவு, இதே போன்று இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய இந்த 10 நாள்லையும் இரவு நேரங்களில் கொஞ்சம் அதிகமான வணக்கங்களை செய்து அந்த பாக்கியத்தை லைலத்துல் கத்ருடைய அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய வாய்ப்பை நாம் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டால் அது கிடைச்சிருச்சு அப்புறம் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நம்ம இடத்துல ஏற்பட்டுவிடும், மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுவிடும். ஏன்னா அந்த இரவில மலக்குகள் வருகின்றார்கள், பஜ்ர் உதயமாகிற வரைக்கும் மலக்குகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த மலக்குகளுடைய அரவணைப்பு அவர்களுடைய தொடர்பு மனிதர்களுக்கு எந்த மனிதன் மீது ஏற்பட்டு விடுகின்றதோ அந்த மனிதர் பாவங்களே செய்ய மாட்டார், புனிதமான மனிதராக ஆகிவிடுவார். இப்படி ரமலானுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. அதில் நோன்பு வைப்பதை பற்றி இப்படி ஒவ்வொன்றா, அதாவது இந்த குறுகிய நேரத்தில் ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம், ரெண்டு மணி நேரத்தில் எதையும் சொல்லிட முடியாது. இது காலமெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம். அதான் முதல்ல சொன்ன ஒரு ஹதீஸ்ல 10 நாள் சொல்லலாம் விளக்கம். ஒரு ஹதீஸ்ல ரெண்டே ரெண்டு வரி தான் சொல்லியிருக்கணும். ஒரு 10 வரி உள்ள ஒரு ஹதீஸ்ல 2 வரி தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு இன்னும் மீதி நிறைய இருக்குது. அல்லாஹாலா இந்த மனிதனை நாம் ஆரம்பத்தில் சொல்லியபடி புனிதனாக ஆக்குவதற்காக வேண்டி பல்வேறு உபாயங்களை கையாண்டு இருக்கின்றார். அந்த உபாயங்களிலே ஒன்றுதான் இந்த மிக முக்கியமான ஒன்றாக அல்லாஹால இந்த ரமலான் மாதத்தை அமைத்து வைத்திருக்கின்றான். இதை நோன்பு வைப்பது, தொழுவது, திலாவத்துல் குர்ஆன் ஓதுவது, ஜிகிர் செய்வது, தஸ்பீஹாத்துகளை செய்வது, நன்மைகளை அதிகமாக செய்வது, ஜகாத்து கொடுப்பது, சதகா செய்வது போன்ற எல்லா விதமான நன்மைகளை எவ்வளவு அதிகமாக நாம் செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். இவை எல்லாத்தை விட மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை என்னவென்று சொன்னால் தூய எண்ணம் இருப்பது, நல்ல எண்ணம். ஜகாத்து கொடுக்கிறாரு, தர்மம் செய்யறாரு, தொழுகிறார், நோம்பு வைக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு, தஸ்பீஹாத்துலாம் ஓதிட்டு குர்ஆன் ஓதுறாரு, பூரா மனசுல வந்து பூரா வஞ்சகம் நிறைஞ்சிருக்குன்னு வச்சுங்க, கெட்ட எண்ணங்கள் நிறைஞ்சிருக்கு. இவருடைய வெளித்தோட்டத்தில் எந்த அமலும் அல்லாஹாலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். நல்ல எண்ணம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் நல்ல அமல்கள் எல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். எண்ணம் கெட்டதாக இருந்துச்சு இவருடைய அமல்லாம் எந்த விதமான நன்மையும் இல்லாமாயிடும். சொல்லலா ஒரே ஒரு அதையும் சொல்லி முடிச்சிடணும். சல்லா அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். யார் சூழல்லா, நான் 5 நேரம் சரியா தொழுகிறேன், உபரியான நபிலான வணக்கங்களை செய்வதற்குரிய அவகாசம் எனக்கு இல்லை. உழைப்பாளியவர், அதனால நபில்லாம் தொழுக முடியல, 5 நேரம் கரெக்டா தொழுகிறேன், ரமலான் மாசம் வந்தா நோன்பு வைக்கிறேன், உபரியான நபில் நோன்புகளை வைப்பதற்குரிய வாய்ப்பு எனக்கு இல்லை, என்னால் முடியல, என்னிடத்தில் பொருள் வசதி கிடையாது, அதனால ஜக்காத்து கொடுக்கவோ ஹஜ் செய்யவோ என்னால் முடியல, இந்த நிலையில் நான் இறந்து விட்டால் நான் எங்கே இருப்பேன் அப்படின்னு கேட்டார். இந்த நிலையில நான் இறந்துடுறேன், மூத்தா போடுறேன், புன்முறுவல் செய்தவர்களாக சொன்னார்கள், நீ என்னோடு இருப்பாய் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பின்னாலதான் பயங்கரமான நிபந்தனை போடுறாங்க. எப்ப தெரியுமா, இதா ஹஃபில்தா கல்பகமினி, உன்னுடைய கல்வை இரண்டு விஷயங்களை விட்டு நீ பாதுகாத்துக் கொண்டால், அல் ஹில்லு வல் ஹஸத், வஞ்சக எண்ணம் பொறாமை கொள்வது, பொறாமையும் வஞ்சக எண்ணமும் உன்னுடைய கல்வியின் மூலமாக ஏற்படவில்லை என்று சொன்னால் நீ என்னோடு இருப்பாய். வைதா ஹவில்த லிசான கமினிஸ்னைன், உன்னுடைய நாக்கை இரண்டு விஷயங்களை விட்டு நீ பாதுகாத்துக் கொண்டால், அல் கிஸ்பு வல் கைபத்து, பொய் பேசுவது, புறம் பேசுவது, இந்த ரெண்டை விட்டு உன்னுடைய நாக்கை நீ பாதுகாத்துக் கொண்டால், உன்னுடைய கண்களை இரண்டு விஷயங்களை விட்டு நீ பாதுகாத்துக் கொண்டால், வைதா ஹவில்த ஐநைக்க மினிஸ்னைன், அல் முஹர்ரமாத், ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை பார்க்காமல் இருக்க வேண்டும், உன்னுடைய கண்களின் மூலமாக அடுத்தவரை அலட்சியமாக பார்க்க கூடாது. ஹராமாக்கப்பட்டவர்களை பார்ப்பது, அடுத்தவரை அலட்சிய கண் கொண்டு பார்ப்பது, இந்த ரெண்டை விட்டு உன்னுடைய கண்களை நீ பாதுகாத்துக் கொண்டால் நீ என்னோடு இப்படி இருப்பாய் என்று இரண்டு உள்ளங்கைகளையும் சேர்த்து காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இமாம் உஸ்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய இஹ்யா உலூமுத்தீன்ல இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். பாருங்க அவர் என்ன சொன்னாரு, 5 நேரம் சரியா தொழுகிறேன், ரமலான் வந்தா நோன்பு வைக்கிறேன், அவ்வளவுதான், வேற எதையும் செய்யறதே கிடையாது. நீ இந்த 3 உறுப்புகளை, 6 விஷயங்களை விட்டும், 6 தீமைகளை விட்டும் பாதுகாத்துக் கொண்டால் நீ என்னோட சொர்க்கத்தில் இருப்பாய் அப்படின்னு சொல்லலாம் சொன்னான். இப்ப செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் நிரப்பம் பெறுவது எதன் மூலமாக,
கெட்ட எண்ணங்களை விட்டு விடுவதன் மூலமாக, நன்மையான எண்ணங்கள் நிறைந்திருப்பதன் மூலமாக, கண்ணு காது மூக்கு நாக்கு இந்த உறுப்புகளை எல்லாம் நன்மைகளிலே பயன்படுத்துவதன் காரணம், குறிப்பாக இதயத்தை பயன்படுத்துவது, இதயத்தை தூய்மையாக ஆக்கிக் கொள்வது, அதன் மூலமாகத்தான் எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகின்றார்கள். இன்னமல்லாமல் பின்னியாத், இது சாதாரண எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹதீஸ், செயல்கள் அனைத்தும் நியத்தை கொண்டுதான், எப்படி நியத்தோ அப்படித்தான், கைசா நியத்து வைசா பரக்கத் அப்படின்னு சொல்றாங்களே சாதாரணமா, அது மாதிரி எப்படி நியத்தோ அப்படித்தான் நீ வாழ முடியும் இந்த உலகத்திலும் சரி ஆகிரத்திலும் சரி. ஆக மனிதனுடைய மனதையும் மனிதனுடைய உடலையும் மனிதனுடைய ரூஹையும் அல்லாஹ்தாலா அற்புதமாக அமைத்து தந்திருக்கின்றான். அதன் மூலமாகவே மனிதன் மிகச்சிறந்த அந்தஸ்தை பெற முடியும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இந்த புனிதமான ரமலானுடைய இந்த மாதத்திலே எல்லா விதமான பாக்கியங்களையும் பெறுவதற்குரிய வழிவகைகளை நாம் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நான் முன்னால் சொல்லபடி இதை ஒரு சிறந்த மஸ்ஜிதாக ஆக்குவதற்குரிய ஒரு வாய்ப்பை இந்த நல்ல தருணத்திலே நீங்கள் எல்லாம் நியத்தை செய்து, குறைந்த பொருளை நீங்கள் கொடுத்தாலும் கூட அது நிரப்பமான அம்சம் உள்ளதாக ஆக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ்வுத்தால சீக்கிரமாக இதனை உண்டாக்கி விடுவான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தன்மையை இந்த புனித ரமலானுடைய மாதத்திலே நோன்புடைய பரக்கத்தின் காரணமாக, புனித ரமலானுடைய பரக்கத்தின் காரணமாக, லைலத்துல் கத்ருடைய பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ்வுத்தால எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்ளுகின்றேன். வாஆஃபிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.